அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்குது, அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த கதை. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள். அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லோர் வாழ்க்கையிலும் வழக்கமாக வருவது போல் நம் கொல்லனுடைய வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது. நவநாகரிக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது. கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது. வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது. கொல்லனுக்கோ ஊடலிலும் காதலிலும் கூட நாட்டம் இல்லாமல் விரக்தி மனதில் குடிக்கொண்டது சோகமே உருவாகிவிட்டான். ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்த்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான். மனதில் எதிர்காலம் குறித்து கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்து ஓடியது. இதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள். ஐயா, என் சாமி, எதுக்கு கலங்குறீங்க? இந்த தொழில் இல்லைன்னா என்ன? பக்கத்து காட்டில் போய் மரம் வெட்டி கிராமத்தில் விற்றால் நாலு காசு கிடைக்குமே, அதை வைத்து ராசாவாட்டம் வாழலாமே என்றாள். புது நம்பிக்கை, புது உற்சாகம் உள்ளத்தில் கொல்லன் விறகு வெட்டி ஆனான். அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது. வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளுத்துவையல் கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான குஞ்சுதலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இலையோடு இருந்தது. ஒரு நாள் மனைவி கேட்டாள், மாமோய், இன்னும் உங்கள் மனசில் ஏதோ ஒரு சோகம் இருக்கிறாப்புல தெரியுதே, என்ன அது? பிறகு வெட்டியான கொல்லன் சொன்னான், பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம் வீட்டில் தினந்தோறும் நெல்லுச்சோறும் கறிக்குழம்புமாய் இருக்கும். இப்போ இப்படி வைத்த கட்டி வாழ்கிறோமே, அது தாண்டி குட்டிமா, மனசுக்கு என்னவோ போல இருக்குது. இப்படி விறகு சுமந்துக்கிட்டு ஊர் ஊராக சுற்றினா கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியாக வாழ பத்தலையே என்றவனுக்கு கண் கலங்கவும் அவள் தவித்து போனாள். அவள் வேணாம் சாமி வேணாம், நீங்கள் என் குலசாமி, கண்ணு கலங்காதீங்க. என்னோட நகையை விற்றா கொஞ்சம் காசு கிடைக்குமே, அதை மூலதனமாக போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சுக்கலாம். காட்டில் விறகு விற்கிற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம். கடையின ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க, நமக்கு நல்லபடியாக வருமானம் கிடைக்கும் என்று கூறினாள். மீண்டும் புத்துணர்ச்சி கொல்லனின் உள்ளத்தில். விறகு வெட்டியானவன் விறகு கடைக்கு முதலாளியானான். வருமானம் பெருகியது. அப்புறம் என்ன, வீட்டில் கறி சோறு தான். ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாகிவிட்டது. தரையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி. நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து, எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றனர். மனைவி வந்தாள், கண்ணீர் துடைத்தாள். அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு அணைத்தாள். கண்ணீர் மல்க சொன்னாள், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு என் சாமி அழுகிறீங்க? விறகு எரிஞ்சு வீணாவாக போயிடுச்சு, கறியாத்தானே ஆகியிருக்கு. நாளையிலிருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம். தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது. இந்த கதையில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரோம் அப்படிங்கிறது. அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத இந்த கதையை கேட்டு நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த கதை எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.